ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஸ்டார் கூட எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். என்னோடய வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கூடைக்கு பார்த்தீங்கன்னா 18 ஒயர் வந்து ஆரஞ்சு கலரில் கட் பண்ணி நான் இந்த கூடை வந்து போட்டிருக்கேங்க. ஒவ்வொரு ஒயரும் 5.5 அடி கட் பண்ணியிருக்கேன். இப்போ 5.5 அடியில் 18 ஒயர் வந்து நம்ம கட் பண்ணி இதை போடணும். இப்போ இந்த லைனில் பார்த்தீங்கன்னா நான் 18 ஒயர் ஜாயின் பண்ணியிருப்பேன். அகலத்தில் பார்த்தீங்கன்னா 7 வரிசை நான் வச்சுருக்கேன். இப்போ அதுக்கடுத்த ஸ்டெப்பில் பிளாக் கலரில் ரன்னிங் ஒயர் கொடுத்து பார்டருக்காக ஒரு 3 லைன் கொடுத்துருக்கேங்க. அதுக்கடுத்த ஸ்டெப்பு பாருங்கள், ஆரஞ்சு கலர் ஒயரை வச்சே நான் போட்டிருக்கேன். இது எப்படி போடுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு 4 வரிசை போட்டு ஒரு லைனை உள்பக்கமாக மடித்து விட்டு எல்லா ஒயரையும் சொருகி விட்டுருப்பேன். இப்போ ஹேண்டில் பார்த்தீங்கன்னா 3 அடியில் 4 ஒயர் உள் ஒயராக வச்சுருக்கேன். 6 அடியில் 2 ஒயர் கட் பண்ணி வெளியில் சுற்றி வர்றதுக்காக வச்சுருக்கேன். பிளாக் கலர்லேயும் ஆரஞ்சு கலரும் வர்ற மாதிரி நான் இதுக்கு ஹேண்டில் வந்து போட்டிருக்கேன். ஏணிப்படி முடிச்சு வச்சு இந்த கூடையை நான் முடிச்சிருக்கேங்க. இது எப்படி ஏணிப்படி முடிச்சு போடலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5.5 அடியில் 18 ஒயர் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு அடிப்பாக எப்படி போடுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ அடிப்பாகம் போடுறக்கு கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரை இப்படி ரெண்டாக மடித்து எடுத்துக்கணும். நான் ரன்னிங் ஒயரும் ஆரஞ்சு கலரில் தான் எடுத்திருக்கேன். இந்த ரன்னிங் ஒயரையும் நம்ம இப்படி ரெண்டாக மடித்து வச்சுருக்கிற இந்த ஒயரோட வச்சு அளந்து எடுத்துக்கலாங்க. இப்படி நம்ம அளக்கும்போது பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரை இவ்வளோ தூரம் விட்டுட்டு இதிலிருந்து நம்ம ரன்னிங் ஒயரை இப்படி அளந்து எடுத்துக்கலாம். இது வந்து சைடில் வர்றதுக்காக நம்ம இந்த ஒயரை வந்து இப்படி மடித்து எடுத்துக்கிறோம். இப்படி மடித்து எடுத்துட்டு இப்படி வச்சு நம்ம ஒரு பாக்ஸ் நாட் வந்து இதுக்கு போடணும். இப்படி அளந்து எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரு லெஃப்ட் ஹேண்டில் இருக்குது, ரன்னிங் ஒயரு நமக்கு ரைட் ஹேண்டில் இருக்குது. இதை நம்ம பாக்ஸ் நாட் வந்து நம்ம போட்டுக்கலாம். பாக்ஸ் நாட் போட்டாச்சு. ஒவ்வொரு நாட் போட்ட உடனே ஒயர் வந்து அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இல்லைனா நமக்கு வந்து ஒயர் வந்து பத்தாமல் போயிடுங்க. அதனால் கண்டிப்பாக ஒயர் வந்து அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஈக்குவலாக இருக்குது. இப்போ அடுத்த நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரை நம்ம இப்படி ரெண்டாக மடித்து எடுத்துக்கிறோம். ரன்னிங் ஒயரை இப்படி மடித்து இப்படி பிடிச்சிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஒயரை நம்ம இதுக்குள்ளே இப்படி உள்ளே விட்டு இப்படி பிடிச்சிட்டு இந்த ரன்னிங் ஒயரை எடுத்து இப்படி மேல் பக்கமாக இப்படி மடித்து வச்சுக்கணும். இந்த வரி வர்ற இந்த ஒயரை எடுத்து இதில் இந்த லூப்பில் விட்டு நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு நாட் போடும்போதும் நம்ம ஒயர் வந்து அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ இதே மாதிரி தான் 18 ஒயரும் நம்ம ஜாயின் பண்ணணும். 18 ஒயரும் ஜாயின் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 18 ஒயரும் நான் ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. 18 ஒயரும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த சைடில் இருக்கிற ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். இந்த சைடில் கட் பண்ணி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கே நம்ம இப்படி இதை மடித்து இப்படி இந்த அளவுக்கே அளந்து நம்ம இதை கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த சைட்லேயும் நம்ம
ஒரு முடி போட்டுக்கலாம். இந்த ரன்னிங் ஒயரில் இது சென்டர் ஒயரு அப்படிங்கிறக்காக அடையாளத்துக்காக நம்ம இப்படி போட்டுக்கிறோம். இப்போ அடுத்த லைன் வந்து நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சைடில் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஒயர் அளவுக்கே நம்ம இந்த ஒயரையும் இப்படி அளந்து எடுத்துக்கலாம். இப்படி அளந்தாச்சு. இப்போ இந்த ரன்னிங் ஒயரை நம்ம இப்படி மடித்து இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மேலே இருக்கிற இந்த ஒயரை எடுத்து நம்ம இந்த ரன்னிங் ஒயரில் இப்படி சுற்றி இப்படி ரன்னிங் ஒயர் அப்படி மடித்து இந்த ஒயர் எடுத்து இந்த லூப்பில் விட்டு அப்படி இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கிறோம். இவ்வளோதான். இப்போ அடுத்த லைனும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம இப்படி தான் போடணும். மொத்தம் 7 லைன் வந்து நம்ம போடணுங்க. அடிப்பாகத்துக்கு மொத்தம் 7 லைன் போடணும். நம்ம ஒரு லைன் போட்டுட்டோம், மேலே 3 லைனு, கீழே 3 லைன் போட்டால் மொத்தம் 7 லைன் ஆச்சு. 7 லைன் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 7 லைன் போட்டு முடிச்சாச்சுங்க. இப்போ எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. இப்போ அடுத்தது பிளாக் கலரில் ரன்னிங் ஒயர் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஜாயின் பண்ணி நம்ம இந்த லைன் ஃபுல்லாக போடலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 லைன் வந்து நம்ம போடணும் பிளாக் கலர் வச்சு. மேலே பார்டருக்காக நான் வந்து 3 லைன் வந்து பிளாக் கலரில் போடுறேன். இப்போ இவ்வளோ தூரம் உள்ள சொருகிறதுக்காக விட்டுருங்க. இப்போ இந்த இடத்துல நான் ஜாயின் இதுவரைக்கும் கொண்டு வந்துட்டேங்க. இது கார்னர் திருப்ப வேண்டிய இடம். இங்கே பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட்டு ஒயரு. இந்த நாட்டை நம்ம போட்டுட்டோம்னா, இப்போ இதுவரைக்கும் போட்டு வந்துட்டேன். இப்போ அடுத்தது எப்படி கார்னர் திருப்புறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சைடில் வர்ற இந்த ஒயரை வச்சு தான் நம்ம இந்த இடத்துல கார்னர் திருப்ப போகிறோம். இப்போ ரன்னிங் ஒயரை நம்ம இப்படி மடிச்சுக்குங்க. இந்த சைடில் இருக்கிற இந்த ஒயரை வச்சு நம்ம இப்படி சுற்றி இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். ஈஸியாக வந்து கார்னர் வந்து திருப்பியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு முக்கோணம் மாதிரி நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி தான் 4 பக்கமும் நம்ம கார்னர் திருப்பணும். கார்னர் திருப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு லைன் ஃபுல்லாகவே நம்ம பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு நான் போட்டு வந்துட்டேங்க. இப்போ நம்ம இந்த ஜாயின் பண்ண இடம் வரைக்கும் நான் போட்டு வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏணிப்படி முடிச்சு வச்சு நான் இந்த லைனை வந்து நான் முடிச்சுக்கிறேன். எப்படி முடிக்கிறதுன்னு பார்க்கலாம். எப்படி ஏணிப்படி முடிச்சு வச்சு இந்த லைனை முடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த நாட் இருக்கு இல்லைங்களா, ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண இந்த நாட்டை இப்படி லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கீழ்ப்பக்கமாக இப்படி இந்த ஒயரை தள்ளனா இப்படி இந்த இடத்துல ஒரு லூப் மாதிரி கிடைக்கும். இதே மாதிரி இப்படி மேல் பக்கமாக இந்த ஒயரை பிடிச்சி இப்படி தள்ளும்போது மேலேயும் நமக்கு ஒரு லூப் மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை இப்படி மடித்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இப்போ இந்த ரன்னிங் ஒயர் இப்படி மடித்து இந்த லூப்பில் இப்படி உள்ளே விட்டுக்குங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். நான் ஏற்கனவே ஏணிப்படி முடிச்சு எப்படி போடணும் அப்படிங்கிறத ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அதோடய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். பார்க்கலன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ஒயர் எடுத்து இந்த லூப்பில் விட்டு இப்படி வெளியில் எடுத்துக்கணும்.
இப்போ இந்த ஒயரை இழுத்து நாட்டை வந்து டைட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த லைன் போட்டிருக்கு. இந்த ரன்னிங் ஒயரை இப்படி மேல் பக்கமாக கொண்டு வந்து இப்படியே நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த லைனு நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இதே மாதிரி மொத்தம் மூணு லைன் போடணும். மூணு லைன் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மூணு லைன் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. நம்ம பார்டருக்காக மூணு லைன் போட்டாச்சு. போட்டு முடிச்சுட்டு நம்ம ஏணிப்படி முடிச்சு வச்சு நான் இந்த இடத்துல முடிச்சுட்டேங்க. முடிச்சுட்டு ஒயரை ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணி உள்பக்கமாக சொருகி விட்டுட்டேன் எல்லா ஒயரையும். இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இந்த ஒயரை நம்ம ரன்னிங் ஒயர் இல்லாமல் நம்ம இந்த இடத்துல இப்போ நாட் போட போகிறோம். இந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து வச்சு நம்ம நாட் போடணும். இங்கே பாருங்கள் இப்படி தான் வரும். இதே மாதிரி தான் இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம போட்டுட்டு வரணும். அதாவது ரன்னிங் ஒயர் இல்லாமல் நம்ம இந்த ஒயர்லேயே நம்ம சேர்த்து வச்சு நாட் போட்டுக்கலாம். ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்து நாட் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. அடுத்தது இந்த லைன் ஃபுல்லாகவே போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம போட்டு வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள் ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்து வச்சு நான் ரன்னிங் ஒயர் இல்லாமல் இந்த லைன் ஃபுல்லாகவே நான் நாட் போட்டு வந்திருக்கேன். இப்படி தான் வரும். இதுக்கு அடுத்த லைன் வந்து நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அடுத்த லைன் போடும்போது நம்ம ரன்னிங் ஒயர் வந்து ஜாயின் பண்ணி தான் நம்ம போடணும். இப்போ இவ்வளோ தூரம் சொருகிறதுக்காக விட்டுட்டு இப்படி உள்பக்கமாக இதை சுருகி விட்டுருங்க. இவ்வளோ தூரம் சொருகிறதுக்காக விட்டுருங்க. எல்லா ஒயரையும் உள்ளே சுருகி விட்டுருங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம நாட் போட்டே வரலாம். இப்போ ரன்னிங் ஒயரை இப்படி மடிச்சுட்டுங்க. பக்கத்தில் இருக்கிற இந்த ஒயரை இப்படி சுற்றி இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு தான் நம்ம போட்டுட்டு வரணும். பாருங்கள் எப்படி வருதுன்னு. இதே மாதிரி தான் இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம போடணும். இந்த லைன் ஃபுல்லாகவே போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு நான் ஒரு லைன் ஃபுல்லாகவே நான் போட்டு வந்துட்டேங்க. இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஒயர் இல்லாமல் ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்து வச்சு நம்ம இந்த இடத்துல நாட் போட்டிருப்போம். அடுத்த லைன் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ணி இந்த லைன் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம போட்டு வந்துட்டேன். ஒரு லைன் ஃபுல்லாகவே நம்ம போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு வச்சு இந்த லைனை வந்து நம்ம முடிச்சுக்கலாங்க.
இப்போ இந்த லைன் முடிச்சாச்சு, ஏணிப்படி முடிச்சாச்சு, இந்த லைனை வந்து நம்ம முடிச்சாச்சு. இப்போ அடுத்த லைன் போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம போட மாட்டோம். அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஒயரும் சேர்த்து வச்சு போடணும். அந்த ரெண்டு ஒயர் சேர்த்து வச்சு போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஹோல்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதுக்கு நேர் இருக்கிற இந்த ரெண்டு ஒயரை தான் நம்ம எடுத்து வச்சு, இப்போ இந்த பெரிய ஹோல்ஸுக்கு நேராக வர மாதிரி தான் இந்த நாட் வந்து நமக்கு வரணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஒயரையும் நம்ம சேர்த்து வச்சு போடணும். இப்போ இந்த இடத்துல நமக்கு ரன்னிங் ஒயரை வந்து நம்ம கட் பண்ணி விடாமையே எப்படி அடுத்த லைனுக்கு நம்ம கொண்டு போகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து வச்சு போடும்போது இந்த ரன்னிங் ஒயரையும் நம்ம இப்படியே சேர்த்து வச்சு அடியில் வச்சு நம்ம போட்டுக்கணும். இது எப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த ஒயரை இப்படி நம்ம முடிச்சிட்டோம். இந்த ரன்னிங் ஒயரை இதுக்கு பின்னாடி வர மாதிரி இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த ஒயரை பக்கத்தில் இருக்கிற இந்த ஒயரை எடுத்து இந்த ரன்னிங் ஒயரோடு சேர்த்து வச்சு ஒரு சுற்று சுற்றிக்கிங்க. இவ்வளோதான், எப்போ நம்ம நாட் போடுற மாதிரி போட்டுக்கலாம். இங்கே பாருங்க, ரன்னிங் ஒயர் வந்து இந்த நாட்டுக்கு அடியில் வர்ற மாதிரி நமக்கு வரும். இப்படி போடும்போது நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணி சுருக வேண்டியதில்லை. அதுக்காக நம்ம இப்படி போட்டுக்கலாம். அடுத்த நாட் வந்து இந்த பெரிய ஹோல்ஸுக்கு நேர் வர மாதிரி இந்த ரெண்டு ஒயரை வச்சு நம்ம நாட் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு லைன் வந்து ரன்னிங் ஒயர் இல்லாமல், ஒரு லைன் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு, அடுத்தது ரன்னிங் ஒயர் இல்லாமல். இதே மாதிரி தான் நம்ம கூடை ஃபுல்லாகவே போடணும். நான் கூடை ஃபுல்லாக போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் போட்டு வந்தாச்சுங்க. நம்ம அடிப்பாகம் போட்டு முடிச்சுட்டு பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு மூணு லைன் வந்து நான் போட்டு வந்திருக்கேன். அதுக்கு அடுத்த லைன் போகும்போது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் ரெண்டு ஒயரை சேர்த்து வச்சு ஒரு லைன் வந்து நம்ம போட்டிருப்போம். அதுக்கு அடுத்த லைன் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு இந்த லைனை நான் போட்டிருப்பேன். அதாவது ஒரு லைன் வந்து ரன்னிங் ஒயர் இல்லாமையும், ஒரு லைன் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம போட்டுட்டு வரணும். இந்த லைன் அப்படி தான் ரன்னிங் ஒயர் வச்சு நான் போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்த லைன் பார்த்திங்கன்னா ரெண்டு ஒயரை சேர்த்து வச்சு நம்ம இந்த இடத்துல ஒரு நாட் போடணும் ரன்னிங் ஒயர் இல்லாமல். அது எப்படின்னு பாருங்கள், இந்த பெரிய ஹோல்ஸுக்கு மேலே வர்ற மாதிரி தான் நம்ம போடணும். அந்த நாட்டு இந்த பெரிய ஹோல்ஸுக்கு மேலே வர்ற மாதிரி தான் அந்த நாட் போடணும். இப்போ இந்த பெரிய ஹோல்ஸுக்கு மேலே வர இந்த ரெண்டு நாட்டில் இருக்கிற ஒயரை வச்சு தான் நம்ம இங்கே மேலே வந்து ஒரு நாட் போடணும். இங்கே பாருங்கள், நான் இது ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டேன். போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும் கூட. மொத்தம் ஆரஞ்சு கலரில் பார்த்தீங்கன்னா 13 லைன் வந்து நம்ம போட்டிருப்பேன். இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் 13 லைன் வந்து நான் போட்டிருக்கேன். ஒரு லைன் வந்து ரெண்டு ஒயரை சேர்த்து வச்சு போடுற மாதிரியும், ஒரு லைன் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு போடுற மாதிரியும் இப்படியே தான் இந்த கூடை ஃபுல்லாகவே நம்ம போட்டுட்டு வரணும். போட்டுட்டு வந்துட்டு ஏணிப்படி முடிச்சு வச்சு முடிச்சுட்டு ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயரை நம்ம உள்பக்கமாக சொருகி விட்டுறலாங்க. இப்போ அடுத்து நம்ம கீழே பார்டருக்காக மூணு லைன் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இதே மாதிரி மேலேயும் நம்ம பார்டருக்காக மூணு லைன் கொடுக்கணும். அதுக்காக பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம போடணும். இப்போ மேலே போட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் ஒயர் வந்து மேலே இருக்கும். இதில் வந்து நம்ம பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம போட்டுக்கலாம். இப்போ அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பாருங்கள். இவ்வளோ தூரம் உள்ள சொருகிற்காக விட்டுக்கணும். இவ்வளோ தூரம் விட்டுட்டு இப்போ இந்த நாட்டிலிருந்தே நம்ம இந்த ரன்னிங் ஒயர் வச்சு இந்த இடத்துல நம்ம நாட் போட்டுக்கலாம். ரன்னிங் ஒயர் இப்படி மடித்து வச்சு இந்த ஒயரை இப்படி சுற்றி இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கோங்க.
இங்கே பாருங்க, போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம இப்படியே தான் போட்டுகிட்டே வரணும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 லைன் வந்து நம்ம போடணும். இப்படி மேலே போடும்போது இந்த ஒயரை வந்து ஆரஞ்சு கலர் ஒயரை நல்லா டைட்டாக இழுத்து விட்டு போட்டுக்கோங்க. நம்ம இந்த ரெண்டு ஒயரும் சேர்த்து வச்சு போட்டிருக்கோம் இல்லைங்களா, இங்கே பாருங்கள். இப்போ இது வந்து இந்த நாட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் நம்ம மேலே லைன் போடும்போது இதை நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடணும். அப்போ தான் கூட பார்த்தா அழகாக இருக்குங்க, இல்லைன்னா ஒரு நாட் பெருசாகவும் ஒரு நாட்டு வந்து சின்னதாகவும் வந்துடும். கீழே வந்து பிளாக் கலரில் நம்ம 3 லைன் வந்து கொடுத்துருக்கோம், மேலே வந்து 4 லைன் வந்து கொடுக்கணுங்க. ஒரு லைனை நம்ம உள்பக்கமாக மடித்து விட்டுருவோம். அப்படி மடித்து விட்டுட்டோம்னா கீழே பார்த்திங்கன்னா நமக்கு 3 லைன் இருக்கிற மாதிரியும் மேலேயும் 3 லைன் நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் மேலே வந்து நம்ம 4 லைன் வந்து போடுறோம். ஒரு லைன் போட்டு முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த லைன் போகும்போது பார்த்தீங்கன்னா ஏணிப்படி முடிச்சு வச்சு நம்ம முடிச்சுட்டு ரெண்டாவது லைனுக்கு நம்ம இப்படியே பிளாக் கலர் ரன்னிங் ஒயரை மேலே ரெண்டாவது லைனுக்கு கொண்டு போய்க்கலாங்க. கட் பண்ணி நம்ம போட வேண்டியதில்லை, ஏணிப்படி முடிச்சு வச்சு நம்ம இந்த லைனை முடிச்சுட்டு ரெண்டாவது லைனுக்கு கொண்டு போய்க்கலாம். நான் இந்த லைன் ஃபுல்லாகவே போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த லைன் ஃபுல்லாகவே நான் போட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், பிளாக் கலரில் ரன்னிங் ஒயர் வச்சு நான் ஒரு லைன் ஃபுல்லாகவே போட்டு வந்திருக்கேன். நம்ம இந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்கோம் பிளாக் கலர் ஒயரு இந்த நாட்டில் தான். இப்போ நம்ம இந்த எப்படி ஏணிப்படி முடிச்சு வச்சு இந்த லைனை முடித்து ரெண்டாவது லைனுக்கு எப்படி போகலான்னு பார்க்கலாம். இந்த ஆரஞ்சு கலர் ஒயரை இப்படி லூஸ் பண்ணிக்கோங்க, இப்படி கீழ் பக்கமாக தள்ளிவிட்டு இங்கே இருக்கிற ஒயரை இப்படி மேல் பக்கமாக தள்ளினீங்கன்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோல்ஸ் மாதிரி கிடைக்கும். நமக்கு இப்படி தான் இருக்கணும். இப்படி தான் இருக்குங்க பாருங்கள். இந்த ஒயர் வந்து நமக்கு சின்னதாக இருக்கிறனால பார்த்து லூஸ் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாகவே உருவி வந்துடுற போது. இப்போ இந்த ரன்னிங் ஒயரை இப்படி நம்ம மடித்து இந்த ஹோல்ஸில் நம்ம எப்படியும் உள்ள விடணும். இப்படி பிடிச்சுக்கோங்க, பெருவரில் இப்படி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போ தெரியும் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இப்போ கீழே இருக்கிற இந்த ஒயரை நம்ம இப்படி இழுத்து டைட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இந்த பிளாக் கலர் ஒயருக்குள்ளே இந்த ஹோல்ஸில் நம்ம இப்படி உள்ளே விடணும். இதில் விட்டு இப்படி கோர்த்து எடுத்துக்கோங்க. இவ்வளோதான், ஈஸியாக வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு வச்சு இந்த லைன் வந்து நம்ம முடித்தாச்சு. இப்போ இந்த ஒயரை டைட் பண்ணிக்கலாம், அதாவது ரன்னிங் ஒயர் அடியில் இருக்கும் பார்த்திங்களா, இதை வந்து டைட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அழகாக ஏணிப்படி முடிச்சு வச்சு இந்த லைன் நம்ம முடித்தாச்சு. இப்போ அடுத்த லைன் போகும்போது இப்போ இந்த ரன்னிங் ஒயரை இப்படியே மேல் பக்கமாக கொண்டு வந்து இப்படியே நம்ம நாட் போட்டுகிட்டே வந்துடலாம்.
இதே மாதிரி தான் நாலு லைனும் நம்ம போட்டு முடிக்கணுங்க. இப்போ நம்ம நாலு லைனும் போட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இப்போ நாலு லைன் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேங்க. இங்கே பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. போட்டு முடிச்சதுக்கப்புறம் நமக்கு கூட வந்து இப்படி தான் கிடைக்கும். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் உள்ள சொருகிறதுக்காக விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் வந்து ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஒயரை வந்து ரன்னிங் ஒயரை நம்ம இப்படி உள்பக்கமாக சொருகி விட்டுறணும். எல்லா ஒயரையுமே இப்படி உள்ள சொருகி விட்டுருங்க. அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்படி எல்லா ஒயரையுமே நம்ம சொருகி விட்டுறணும். எல்லா ஒயரையும் சொருகி விட்டுருங்க. இப்போ நம்ம கூடை போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒயர் வந்து இருக்கும். இந்த ஒயரையெல்லாம் நம்ம எப்படி சொருகிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கூடைய நம்ம இப்படி திருப்பிக்கிங்க. இப்போ இந்த நாலு கார்னரையும் நம்ம இப்படி இப்படி உள்பக்கமாக அழுத்துனீங்கன்னா இப்படி இப்படி இருக்கும். இப்படி உள் சைடில் அழுத்தி விட்டு இப்படி உள்பக்கமாக அழுத்தி விட்டு கூடைய திருப்பிக்கலாம். இப்படியே நம்ம திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிட்டோன்னா சொருகும் போது நமக்கு ஈஸியாக இருக்குங்க. ஒயர்லாம் உள்பக்கமாக நம்ம ஈஸியாக சொருகி விட்டுடலாம். நல்லா எடுத்து விட்டுக்குங்க. இப்போ திருப்பினதுக்கப்புறம் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் நமக்கு கூட. இப்போ இது எப்படி இந்த ஒயரை வந்து உள் சைடில் சொருகிறதுன்னு பாருங்கள். இப்போ கூடைய நம்ம பக்கம் வாய்ப்பகுதி வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி இப்படி திருப்பி வச்சுக்கலாம். இப்படி திருப்பி வச்சுட்டு சொருகுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி நம்ம பக்கம் வர மாதிரி திருப்பி வச்சுட்டு இப்போ இந்த ஃபஸ்ட் லைன் விட்டுட்டு ரெண்டாவது லைனையும் விட்டுணும். மூணாவது லைனில் தான் நம்ம சொருகணும். இங்கே பாருங்கள் இப்படி மூணாவது லைனில் சொருகணும்னா நமக்கு ஒரு லைன் வந்து நமக்கு மடங்கி வரும். இப்படி பெருவரில் வச்சு இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா இப்படி நல்லா டைட் ஆகிக்கும். இப்படியே நம்ம எல்லா ஒயரையும் நம்ம சொருகி விட்டுடலாம். இந்த ஆரஞ்சு கலரில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து எந்த டைரக்ஷனில் போதோ அந்த டைரக்ஷனில் நீங்கள் சொருகி விட்டுருங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இந்த ஒயரை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ அடுத்து ஒரு ஒயர் சொருகி கட்டுற பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட் லைனு, செகண்டு இந்த லைனில் சொருகாமல் மூணாவது லைனில் தான் நம்ம சொருகணும். இப்படி ஒயரை சொருகிட்டு இந்த இடத்துல இருக்குது இந்த நாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நாட்டை இப்படி பெருவரில் வச்சு இப்படி அழுத்தம் கொடுத்து நல்லா டைட்டாக அழுத்தி விட்டுருங்க. விட்டிங்கன்னா இப்படி நமக்கு ஒயர் வந்து டைட் நாட் வந்து டைட் ஆகிக்கும். இப்போ நம்ம இப்படியே சொருகிக்கலாம். இது வரைக்கும் நேராக வந்துக்கிட்டு இருக்கோம் நமக்கு நாட்டு. இந்த பக்கம் ஆரஞ்சு கலரில் வரும்போது பார்த்தீங்கன்னா
நமக்கு கிராஸில் தான் நாட் வந்து போகும். அப்போ நமக்கு எந்த டைரெக்ஷனில் ஒயர் வந்து போகுதோ அந்த டைரெக்ஷனில் நம்ம சுருக்கிக்கலாம். இப்படி இப்போ எனக்கு இந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு, அதனால் நான் இப்படியே சுருக்கிட்டு வரேன். பாருங்க, இப்போ சுருக்கிட்டு இப்படி எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை நம்ம கட் பண்ணி விட்டுறோம். இப்படி கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம எல்லா ஒயருமே சுருகிட்டு வரணுங்க. எல்லா ஒயரையும் நான் சுருகி முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஒயர் எல்லாமே நான் உள்பக்கமாக சுருகி விட்டுட்டேங்க. சொருகி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கூடையோட உள்பக்கத்தில் இப்படி தான் வரும். இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு, இப்படி தான் இருக்கும். எல்லா ஒயரையும் சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரெல்லாம் நான் கட் பண்ணி விட்டுட்டேன். பாருங்கள் இப்படி எக்ஸ்ட்ரா சொருகுனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தெரியுது பார்த்தீங்களா. இந்த ஒயரெல்லாமே நான் கட் பண்ணி விட்டு இப்படி கட் பண்ணி விட்டுடலாம். இந்த ஒயரெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்படி கட் பண்ணி விடாமல் விட்டோம்னா நம்ம கூடையில் ஏதாவது உள்ள கையை உள்ளே விட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கையை வந்து கீறி விட்டுரும். அதுக்காக நம்ம இதை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம கூடையை திருப்பிக்கலாம். நம்ம திருப்புறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் வச்சு நம்ம இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஆகும். அதே மாதிரி நாலு கார்னர்லேயும் நம்ம இந்த மாதிரி உள்பக்கமாக இப்படி பண்ணி நம்ம திருப்பிக்கலாங்க. இப்படியே நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். பாருங்க ஈஸியாக திருப்பியாச்சு. இவ்வளோதான் கூடையை நான் ஃபுல்லாகவே திருப்பி எடுத்துட்டேன். இந்த கூடைக்கு நம்ம கைப்பிடி போடணும். கைப்பிடி போட்டோம்னா இந்த கூடை வந்து நமக்கு ஃபினிஷ்ட் ஆகிடுங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. உள்பக்கமாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். திருப்பினதுக்கப்புறம் கூட வந்து உள்பக்கமாக இப்படி தான் இருக்கும். நம்ம ஏணிப்படி முடிச்சு வச்சு நம்ம முடித்ததுனால மேலே பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். பார்த்தீங்களா இப்படி ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு கிடைச்சிருக்கு. கீழே பார்டருக்காக மூணு லைன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேலேயும் நம்ம நாலு லைன் போட்டோம் இல்லைங்களா. ரன்னிங் ஒயர் வந்து பிளாக் கலரில் வச்சு நாலு லைன் போட்டோம். ஒரு லைனை வந்து இப்படி உள்பக்கமாக சொருகி விட்டுட்டோம். இப்போ மேலே தெரியும் போது பார்த்திங்கன்னா நமக்கு மூணு லைன் மட்டும்தான் தெரியும். இத ஸ்டார் கூட இது லஞ்ச் பேக் கூடைங்க. லஞ்ச் பேக்கு இந்த கூட கரெக்டாக இருக்கும். நல்லா பெருசாகவே கிடச்சிருக்கு. இப்போ இந்த கூடைக்கு நம்ம கைப்பிடி போட்டுக்கலாம். கைப்பிடி போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து உருட்டு ஹேண்டில் தான் போட போகிறேன். இதுக்கு எத்தனை அடியில் ஒயர் கட் பண்ணி எப்படி போடுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இது வந்து உள் ஒயராக வச்சு போடணுங்க. உள் ஒயர் பார்த்தீங்கன்னா மூணு அடியில் நாலு ஒயர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு அடி ஸ்கேல் இது. இதில் வந்து நாலு
இது வந்து ஒரு அடி ஸ்கேலு, இதில் வந்து மூணு அடி நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஒன்று, ஒன்று, ரெண்டு, மூணு. மூணு அடி கட் பண்ணி எடுத்துக்கலாம். மூணு அடியில் நாலு ஒயர் வந்து நமக்கு தேவைப்படும். இப்போ நமக்கு ஸ்கேல் வேண்டியதில்லை. இப்போ இதில் நாலு ஒயர் வந்து கட் பண்ணி எடுக்கணும். இது வந்து உள் ஒயராக வச்சுக்கிறதுக்கு. ரெண்டு ஒயர் வந்து கட் பண்ணிட்டோம். இன்னும் ரெண்டு ஒயர் வந்து ஆரஞ்சு கலரில் நம்ம கட் பண்ணிக்கலாம். மூணு, வந்து நாலு. இப்போ நாலு ஒயர் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ மேலே சுற்றி வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஒயரும் ஆரஞ்சு கலர் ஒயரும் ரெண்டு சேர்ந்து நான் போட போகிறேன். டபுள் கலரில் இந்த ஹேண்டில் வந்து டபுள் கலரில் போட்டால் அழகாக இருக்கும், அதுக்காக நான் போட போகிறேன். அது பார்த்தீங்கன்னா ஆறு அடியில் நம்ம ரெண்டு ஒயர் கட் பண்ணிக்கலாம். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு. இப்போ ஆறடி இந்த ஸ்கேலில் வந்து நான் அளந்திருக்கேன். ஆறடியில் ஆரஞ்சு கலரில் ஒரு ஒயர் கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து பிளாக் கலரில் ஒரு ஒயர் கட் பண்ணணும். ஒரு ஒயர் மட்டும் ஸ்கேலில் அளந்து கட் பண்ணிக்கிட்டால் போதும், அடுத்த ஒயர்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயர் வச்சே நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் வந்து ஆறடி கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த அளவுக்கே நம்ம இதை அப்படியே அளந்து எடுத்துக்குவோம். பிளாக் கலர் ஒயரும் வந்து ஆரடி வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வச்சு எப்படி நம்ம இந்த கூடைக்கு ஹேண்டில் வந்து போடுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ இதை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ மேலே வரும்போது இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் வந்து நமக்கு ஒம்பது நாட் வந்து நமக்கு கிடைக்கும். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒம்பது. மொத்தம் ஒம்பது நாட் வந்து நமக்கு இதில் வருது. கீழேயும் அதே மாதிரி தான் ஒம்பது நாட் வந்து வரும். இப்போ இதில் சென்டர் பண்ணி நம்ம போடணும். சென்டர் பண்ணி மூணு அடி கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஒயரை இப்படி இதுக்கெல்லாம் நம்ம உள்ள கோர்த்து எடுத்துக்கோங்க. இப்படி கோர்த்துட்டு வச்சுக்கேன். எல்லா ஒயரையும் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. ஒயர் வந்து திரும்பி இருந்துச்சுன்னா திருப்பி விட்டு கரெக்டாக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு திரும்பி இருக்குது, நான் சரி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நாலு ஒயரையும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். அப்போ தான் கைப்பிடி போடும்போது நமக்கு ஒயர் வந்து பத்தாமல் போகாது, கரெக்டாக இருக்கும். அதுக்காக வந்து இந்த நாலு ஒயரையும் நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்படி நாலு ஒயரையும் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. நாலு ஒயரையும் ஈக்குவலாக வச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இப்படி சேர்த்து வச்சு செல்லோ டேப் வச்சு ஒட்டிக்கலாங்க. இப்போ செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கிட்டோம்னா நம்ம ஹேண்டில் பின்னிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ஒயர் வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. அதுக்காக நம்ம இந்த இடத்துல செல்லோ டேப் வச்சு ஒட்டிக்கிறோம். இப்படி செல்லோ டேப் வச்சு ஒட்டிக்கணும். இதே மாதிரி இப்படி கரெக்டாக வச்சு
இப்படியே ஒட்டிக்கலாம். இது நம்ம ஒயர் வந்து பின்னிட்டே வரும்போது இது நம்ம எடுக்கணுங்கிறதே இல்லைங்க, இப்படியே விட்டுறலாம். இது உள்பக்கமாக போயிடும், ஹேண்டிலுக்குள்ளே போயிடும், நமக்கு தெரியாது. இப்படி இவ்வளோ தூரம் ஒட்டிக்கிட்டால் போதும், இப்படி ஒட்டிக்கங்க. இப்போ அடுத்து 6 அடி கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஒயரை பிளாக் கலர்லேயும் ஆரஞ்சு கலர்லேயும் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஒயரை வந்து நம்ம இதுக்குள்ளேயே இப்படி இந்த ஹோல்ஸ்லேயே நம்ம இந்த ஒயர் ஏற்கனவே விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இதுலேயே வெளில விட்டு நம்ம இப்படி கோர்க்கணும். இப்படி உள்பக்கமாக விட்டு இப்படி வெளிப்பக்கமாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஒயரை வச்சு தான் நம்ம இந்த ஹேண்டில் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு வரப்போகிறோம். அதுக்காக இந்த ரெண்டையும் இப்படி கோர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஒட்டங்காட்டி நமக்கு இந்த உள் ஒயரை வந்து நம்ம இப்படி ஷெல்லோ டேப்பில் ஒட்டி விட்டங்காட்டி பார்த்தீங்கன்னா இது நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஒயரை இழுக்கும்போது அந்த ஒயரை நமக்கு மேலே வராமையே இருக்குது பாருங்க, அதுக்காக தான் நம்ம இப்படி ஒட்டுறோம். இப்போ இந்த 4 ஒயரையும் நம்ம ஈக்குவலாக வச்சு எடுத்துக்கலாம். இப்படி 4 ஒயரையும் நம்ம ஈக்குவலாக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த சைடில் 2 ஒயர், இந்த சைடில் 2 ஒயர் விட்டுக்கணும். சென்டரில் நம்ம செல்லோ டேப்பில் ஒட்டின ஒயர் இப்படியே இது வரும், நம்ம ஜட பின்ற மாதிரியே தான் பின்னிட்டு வரணும். நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த பிளாக் கலர் ஒயரை ரைட் ஹேண்ட் இருக்கிற இந்த ஒயரை லெஃப்ட் சைடில் கொண்டு வரணும். இப்போ ரைட் ஹேண்டில் இருக்கிற பிளாக் கலர் ஒயரை நான் இப்போ லெஃப்ட் சைடில் கொண்டு வரேன். இப்போ இந்த 2 ஒயருக்கும் நடுவில் உள்ள விட்டு இப்படி நம்ம சுற்றிக்கலாம். இந்த 2 ஒயருக்கு நடுவில் உள்ளே விட்டு சுற்றி அதே ரைட் ஹேண்டுக்கு நம்ம கொண்டு வந்துடுறோம். அடுத்தது லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை இந்த 2 ஒயருக்கு நடுவில் விட்டு ரைட் ஹேண்டுக்கே கொண்டு வந்துக்கணும். ரொம்ப ஈஸிங்க. இப்போ ரைட் ஹேண்டில் இருக்கிற இந்த ஒயரை லெஃப்ட் சைடில் இந்த 2 ஒயருக்கும் நடுவில் விட்டு இப்படியே சுற்றிக்கலாம். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த ஒயரை இப்படி ரைட் சைடில் கொண்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், இப்படியே தான் அந்த ஹேண்டில் ஃபுல்லாகவே நம்ம சுற்றிட்டு வரணும். இப்போ ரைட் சைடு இருக்கிற ஒயரை இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த 2 ஒயருக்கும் நடுவில் இப்படி உள்ளே விட்டு இப்படி வெளியில் ரைட் சைடில் எடுத்துக்கலாம். நல்லா டைட்டாக சுற்றிக்கிங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு டி டாட் டாட்டாக வரும். ஒரு லைன் பார்த்தீங்கன்னா பிளாக்லேயும் ஒரு லைன் நமக்கு ஆரஞ்சுலேயும் நமக்கு கிடைக்கும். இப்படி தான் இந்த ஹேண்டில் ஃபுல்லாகவே நம்ம சுற்றிட்டு வரணும். இப்போ நமக்கு மேலே இருக்கிற இந்த ஒயரை ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்து லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த 2 ஒயருக்கும் நடுவில் இப்படி உள்ளே விட்டுட்டு இப்படி அடிப்பக்கமாக எடுத்து ரைட் சைட்லேயே நம்ம கொண்டு வந்துடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா கீழேயும் நமக்கு ஆரஞ்சில் இருக்கும், மேலே பிளாக்கில் இருக்கும்.
ரெண்டு ஒயரையும் ஈக்குவலாக வரும் பாருங்கள். இப்போ பிளாக் கலர் ஒயர் எடுக்கிறேன், லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயர் எடுத்து இப்படி ரைட் ஹேண்டுக்கு நடுவில் இருக்கிற இந்த ஒயருக்குள்ளே விட்டு இப்படி லெஃப்ட் சைட்லேயே எடுத்துட்டேன். அடுத்தது இந்த பிளாக் தான் எடுக்கணும்னா ஆரஞ்சு எடுக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் ஒயரை ரைட் சைடில் இருக்கிறத இப்படி லெஃப்ட் சைடில் இந்த ரெண்டு ஒயருக்கும் நடுவில் இப்படி கொண்டு வரணும். இந்த ஹேண்டில் வந்து ரொம்ப ஈஸிங்க, ஈஸியாக நம்ம போட்டுடலாம். அதே சமயத்தில் ஸ்பீடாகவும் இந்த ஹேண்டில் வந்து நம்ம போட்டு முடிக்க முடியும். இப்படியே நம்ம சுற்றிக்கிட்டே வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இதிலேருந்து இவ்வளோ தூரம் சுற்றிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த நம்ம நடுவில் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த செலோ டேப் போட்டி மூணடி ஒயர் இருக்குதுலையே, இந்த ஒயரை நம்ம இப்படி ரைட் ஹேண்டில் பிடிச்சிட்டு இந்த பெருவரில் இந்த நாலு ஒயரையும் இப்படி இப்படி மேல் பக்கமாக தள்ளணும். அதாவது இந்த ஹேண்டில் பக்கமாக இப்படி தள்ளணும். இப்படி அப்படி தள்ளும்போது பார்த்திங்கன்னா இது நல்லா நெருக்கமாக கிடைக்கும் நமக்கு, அதுக்காக இப்படி தள்ளுறோம். இப்படியே தான் நம்ம இந்த ஹேண்டில் ஃபுல்லாகவே நம்ம சுற்றிக்கிட்டே வரணும். இது லஞ்ச் பேக் குடிங்கிறதுனால நான் ஒரு உள் ஒயரை வந்து நாலு ஒயர் மட்டும் வச்சுருக்கேன். இதுவே டூ ரோலில் த்ரீ ரோல் போடும்போது பார்த்திங்கன்னா உள் ஒயர் வந்து நாலு ஒயர் அஞ்சு ஒயர் அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் வச்சுக்கணும். இப்போ த்ரீ ரோல் குடிக்கலாம் பார்த்திங்கன்னா உள் ஒயர் பார்த்திங்கன்னா ஆறு ஒயர் வந்து உள்ளே வைக்கணும். இப்படியும் வச்சு நம்ம பின்னிடலாம். ரொம்ப ஈஸிங்க, அப்படியே நம்ம ஜட பின்னிட்டே வர மாதிரி இப்போ பின்னிட்டே வர வேண்டியதான். இப்போ இந்த இடத்துல செலோ டேப் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம எடுக்கணுங்கிறதே இல்லை, இப்படியே நம்ம ஒயரோட ஒன்றா வச்சு சுற்றிக்கிட்டே வந்துடலாம். அதெல்லாம் வெளியிலலாம் தெரியவே தெரியாது. இது ஒட்டாமல் இருந்தோம்னா நமக்கு இப்படி சுற்றிக்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரல் இருக்கிற ஒயரும் சேர்ந்து நமக்கு கைக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அது நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பின்றக்கு, அதுக்காக தான் நம்ம இப்படி செல்லோ டேப் வந்து ஒட்டிக்கிறது. பிகினர்ஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒட்டி இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ஹேண்டில் பின்னுறது வந்து கஷ்டமாகவே இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்படியே ஈஸியான மெத்தடில் நம்ம இப்படி அழகாக நம்ம பின்னிடலாம். இப்போ இவ்வளோ தூரம் பின்னிட்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், இப்படி இந்த உள் ஒயரை நம்ம இப்படி கையில் பிடிச்சிட்டு இப்படி லெஃப்ட் ஹேண்டில் இந்த ஒயர் இப்படி மேல் பக்கமாக தள்ளும்போது இது அப்படியே நெருக்கமாகுது பாருங்கள்.
உங்கள் கைப்பிடி எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்தளவுக்கு பார்த்துட்டு நம்ம பின்னிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ சின்னதாக தான் வந்திருக்கு, இன்னும் நமக்கு கொஞ்சம் ஹைட் வந்து நமக்கு இவ்வளோ தூரம் வேணும், அதுக்காக இன்னும் கொஞ்சம் நம்ம பின்னணும். நல்லா டைட்டாக இழுத்து பின்னுங்க, அப்போ தான் வந்து ஹேண்டில் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து 3 அடி தான் கட் பண்ணியிருக்கிறேங்க. உங்களுக்கு இதை விட ஹைட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் 1/2 அடி கூட சேர்த்து கட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த கூடைக்கு ஹைட் வந்து இதுவே போதும், அதுக்காக நான் வந்து 3 அடி தான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 1/2 அடி கூட சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஹைட் வேணும் அப்படின்னு நினச்சா 1/2 அடி சேர்த்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுவரைக்கும் நான் சுற்றிக்கிட்டே வந்துட்டேங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ தூரம் சுற்றிட்டு வந்துட்டேன். இது வந்து உள்ளே சொருகி விடுறதுக்காக இந்த உயர் விட்டுருக்கேன். இது வரைக்கும் நான் சுற்றிட்டு வந்திருக்கேன். இப்போ கைப்பிடி வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த சைடில் நம்ம எப்படி உள்ளே கோர்த்து எடுத்துருக்கோமோ அதே மாதிரி இந்த சைட்லேயும் நம்ம சென்டர் பண்ணி இதை நம்ம கோர்த்து எடுத்துக்கலாம். இப்படி வெளியிலேருந்து இப்படி உள் பக்கமாக விட்டுக்கணுங்க. இப்படியே எல்லா ஒயரையும் நம்ம உள் பக்கமாக கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு பாருங்கள், இப்படி உள் பக்கமாக கோர்த்து எடுத்துக்கணும். கோர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் இப்படி தான் வரும். இந்த 2 சைடு இருக்கிற இந்த ஒயரை வச்சு நம்ம இந்த இடத்துல 1 knot வந்து நம்ம போட்டுக்கணும். பாருங்கள் இப்படியே வச்சு உள் பக்கமாக 1 knot போட்டுக்கணும். பண்ணி நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. எப்படி நல்லா டைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒயரெல்லாம் நம்ம இப்படி உள் பக்கமாக சுருகி விட்டுடலாங்க. இப்போ நமக்கு வந்து கைப்பிடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி சுருகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஒயரை இப்படியே உள் பக்கமாக சுருகி விட்டுறவங்க தான், எல்லா ஒயரையும் உள்பக்கமாக நம்ம சுருகி விட்டுறணும். கொஞ்சம் சொருகிறது சிரமமாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு சொருகும்போது பார்த்திங்கன்னா நம்ம கூடையை திருப்பி தான் சொருகியிருப்போம். இப்போ நம்ம இப்படியே உள்பக்கமாக தான் சொருகி ஆகணும். இது இப்படியே சொருகி விட்டுருங்க. இப்போ இந்த ஹேண்டில் வந்து போட்டு முடித்தாச்சு. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ஹேண்டில் போட்டு முடிச்சுட்டு எல்லா ஒயரையும் உள் பக்கமாக இப்படி சொருகி விட்டுட்டேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வந்து கூடையோடனா அட்டாச் ஆகி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடில் நான் அட்டாச் பண்ணி வச்சுருப்பேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அட்டாச் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி கூடையோடனா அட்டாச் ஆகிறதுக்கு நம்ம என்ன செய்யலான்னா, மாதிரி ஒயர் ஒன்று எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தூரம் விட்டால் போதும், 1/2 அடிக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 1/2 அடி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஒயரை.
இப்படி இந்த ஹேண்டிலோடு ஒன்றா சேர்த்து வச்சு கட்டிக்கங்க. ரெண்டு சுத்து சுத்திக்கிங்க, நல்லா டைட்டாக ரெண்டு சுத்து சுத்திட்டு இதே ஹோல்ஸில் இந்த பக்கம் உள்ள விட்டு இப்படி எடுத்துக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த ஒயரை நம்ம இப்படி உள் பக்கமாக சொருகி விட்டுறோம். இவ்வளோதாங்க, நமக்கு ஸ்டார் கூட வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.